ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லெவல்த்து பாட்னி 8 வாரத்துக்கான புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போக முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்த் யாராச்சும் படித்தா நான் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து கார அமினோ அமிலம், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, அர்ஜினைன். ரெண்டாவது கேள்வி வந்து பின்னுட்ட ஒடுக்கத்திற்கு உதாரணம், ஆப்ஷன் இ குளுக்கோஸ் 6 பாஸ்பெட்டை அலஸ்டிக் ஒடுக்கம் மூலம் எக்ஸ்கோ கைனேஸை ஒடுக்கம் செய்கிறது. தேர்டு க்வெஸ்சன் வந்து புரதங்கள் பல செயலில் பயன்பாடுகள் கொண்டுள்ளது, உதாரணமாக சில நொதிகளை பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றில் 1 புரதங்களில் கூடுதலான பணியை மேற்கொள்கின்றது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஹார்மோன்கள். ஃபோர்த்து க்வெஸ்சன் வந்து உயிருள்ள திசுக்களில் சிறு மூலக்களில் எடையை கொண்ட கரிம சேர்மங்களான வரைபடம் வாயிலாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, இது எந்த பிரிவை சார்ந்தவை என்று கண்டுபிடித்து அதில் உள்ள எஸ் என்ற வெற்றிடத்தில் பொருத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து நியூக்ளியோசைடு, யுராசில். அடுத்து 5வது க்வெஸ்சன் வந்து நைட்ரோஜினைல் காரம் மற்றும் கனிம வேதியியலின் பயன்பாடும் காரத்தை வேறுபடுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து டிப்ரேஷனில் கொடுத்துருக்கேன், டிப்ரேஷன் லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. 6th க்வெஸ்சன் வந்து டிஎன்ஏவின் பண்பினை எழுதுக, இதுக்கான ஆன்சர் வந்து 173 பக்கம் இருக்குது, 173 பக்கம் எடுத்துக்கோங்க. 173 பக்கத்தில் 8.73 டிஎன்ஏவின் சிறப்பு இயல்புகள் கேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் இதன் ஒரு இலையின் இருக்குது, அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் 174 பக்கத்தில் எண்டு முடிகிற வரைக்கும் 6th க்வெஸ்சன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த படம் வரைங்க, கண்டிப்பாக வரையினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். பல வகையான ஆர்என்ஏவியின் அமைப்பு மற்றும் பணிகளை விளக்குக, இதுக்கான ஆன்சர் வந்து 175 பக்கம் இருக்குது, 175 பக்கம் எடுத்துக்கோங்க. 175 பக்கத்தில் ஆர்என்ஏவியின் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நினையாற்றுறது அது வரைக்கும் கெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து ஆர்என்ஏ வகைகள் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஹெட்டிங் வந்து ஆர்என்ஏ வகைகள் மற்றும் பயன்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு தாதுவ ஆர்என்ஏ கொடுத்துருக்காங்க, கடத்த ஆர்என்ஏ, ரைபோசோம் ஆர்என்ஏ கொடுத்து எழுதிக்கோங்க. இதில் பயன்படுகிறது என அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் 7th க்வெஸ்சன். இந்த கேள்வியோட 8 வாரத்துக்கான புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த படத்துக்கான ஆன்சர் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பிளக்லாம் ஏற்கனவே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.